Hi friends, welcome. Welcome back to our channel. It's Free Time Tamil by Meena. இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். டிஐஒய் வாங்க போகலாம். வீட்டில் கார்ட்போர்டு பாக்ஸ் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா? அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் 0% வந்துட்டு வீட்டுக்கு வந்து நம்ம சூப்பராக வந்துட்டு நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா ஆன்லைன்லலாம், அது வாங்குறதே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேந்து இந்த கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். அது ஒரே ஒரு வேலை தான் உங்களுக்கு இருக்கிறது. இங்கே பாருங்கள், இப்போ நான் 4 பீஸ் வந்துட்டு அந்த ஷூ பாக்ஸ்லேயும் அந்த வந்த பெரிய பெரிய பாக்ஸ்லேயும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 லேயர் வந்துட்டு ஒரு தின் பேப்பர், நம்ம டிஷர்ட்டெல்லாம் வாங்கும்போது அதுக்குள்ளே சென்டரில் வரும்ல, அந்த பேப்பர் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து நம்ம 4 to 5 அரை இன்னும் நீங்கள் 6 கூட அடுக்கலாம். நீங்கள் சென்டரில் கூட பீன்னும் போது எப்போவுமே வந்துட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த உள்ளெல்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். நீங்கள் இப்போ நல்லாவே வந்துட்டு கம்மெல்லாம் வச்சு நல்லா ஒட்டிடுங்க. ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஒட்டும். அது ஒட்டிட்டு பிறகு இந்த ஷெல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். நாங்கள் மெரினா பீச்சுக்கு ஃபஸ்ட் டைம் நானும் பாப்பாவும் அவள் செகண்ட் பர்த்டேக்கு நாங்கள் போகும்போது நானும் பாப்பாவும் எடுத்த ஷெல்ஸ் இதெல்லாம். அப்போவே என்ன மாதிரி அவ்வளோ பொறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஷெல்ஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் போன தொட்டு இந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணி இது வந்துட்டு பின்னல் மாதிரி நல்லா பின்னிடுங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு சில்க் த்ரெட் ஜாஸ்தி இருக்குன்னா சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி காட்டனில் பண்ணும் போது வேஸ்ட் ஆகாது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். இந்த பாக்ஸ் மேலெல்லாம் நம்ம க்ளீனாக வந்துட்டு அவுட் க்ளூ போட்டுட்டு நல்லாவே வந்து ஒட்டிடுங்க. அது சூப்பராக வரும். அந்த ஷேப் வரும்போது கொஞ்சம் வந்துட்டு சிசர் வச்சு இருந்தால் அமுத்தி விட்டுடுங்க, சூப்பராக அப்போ வந்து உக்காந்துடும். இப்போ பாருங்க, நல்லா வந்து க்ளீனாக நம்ம ஒட்டிடலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் வந்துருக்கு, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி வீடியோஸ் வரும்போது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாருங்க, நல்லா க்ளீனாக ஒட்டின்னு இருக்கேன் நான். பொறுமையாக ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம எந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணுறதா இருந்தாலும், குக்கிங்காக இருந்தாலும் சரி, இது மாதிரி டிஐஒய் மேக்கப் எதாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுத்தா தான் அது க்ளீனாக வந்து உக்காரும். இப்போ பாருங்கள், க்ளீனாக வந்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்போ நல்லா ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டு இந்த ஷெல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஷெல்ஸை வந்து உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டில் ஷெல்ஸ் இல்லைன்றவங்க வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்து மூணும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை இதுலேயே நான் காமிக்கிறேன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கூட அங்கங்கே ஃப்ளவர்ஸ் வைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்லு போட்டுட்டு அப்பப்போ நீங்கள் க்ளீனாக ஒட்டிடுங்க. ஆட்லு வந்து சீக்கிரமாக வந்து ஆறிடும். நீங்கள் ஃபெவிகால் வந்து ஃபெவிகால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஷேப் வந்து கட் பண்ணல, பிகாஸ் வந்துட்டு அந்த நைஃப் இருக்கும் இல்லையா, அந்த ஷார்ப் நைஃப் வந்து என்கிட்ட இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நைஃப் இருந்தால் நீங்கள் க்ளீனாக வந்துட்டு அந்த பீக் கீழே இருக்கு இல்லையா, அதை க்ளீனாக வந்து கட் பண்ணிவிடுங்க. அந்த சென்டரில் கட் பண்ணும்போது நீங்கள் வாலில் மாட்டும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி நைஃப் இல்லாதவங்களுக்கு இதிலே ஒரு ஐடியா இருக்குது, அதுவும் நீங்கள் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக போட்டியாச்சு இல்லையா. அந்த கன் வந்துட்டு அங்கங்கே ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக க்ளியராக எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம ஆறுறதுக்கு நம்ம டைம் விட்டுட்டோம். எங்கெங்கே கேப் இருக்குதுன்னு பாருங்கள். கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு நம்ம இது பண்ண ஒரு குட்டி குட்டி பீஸாக நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ளவர் வைக்கிறது வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம மூணு ஒரு இடத்துல வந்துட்டு கம் போட்டுட்டு 3 லேயராக நம்ம ஒட்டிட்டு கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுங்கன்னா நல்லா ஒரு மொக்கு ஃப்ளவர் மாதிரி வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கே குட்டி குட்டி வேஸாக இருக்கோ ஷெல்ஸ் இருந்தால் ஒட்டிடுங்க, இல்லைனா வந்துட்டு பீட்ஸ் கூட நம்ம போடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்குது. பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் குழந்தைங்க கூட செஞ்சு நீங்கள் ரூமில் மாட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வேஸ்ட்டாக இருக்கிற நம்ம லப்பரில் வரும் இல்லையா, ஏர்பேண்டில், அதில் இந்த ஃப்ளவர்ஸ் தான் இது. பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் 2 பெரிய ஃப்ளவருக்கும் வந்துட்டு நான் ஒட்டிட்டேன். பெரிய ஃப்ளவருக்கும் வந்துட்டு நான் ஒட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நம்ம குட்டி குட்டிஸாக வந்து ஃப்ளவர் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு கலர் பீட்ஸ் உங்கள் கிட்டே இருந்தால் கலர் பீட்ஸ் நீங்கள் ஒட்டலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் டெய்லி வீடியோஸ் போடும்போது நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு அங்கங்கே ஒட்டிட்டோம். இப்போ நம்ம அந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு அந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு நம்ம ஒரு பீட் வைக்க போகிறோம். நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறேன், பிகாஸ் என் பொண்ணுக்கு வந்து க்ரீன் கலர் ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து க்ரீன் கலர் நான் ஹைலைட்டுக்கு க்ரீன் கொடுக்குறேன். இப்போ எங்கெங்கே வந்து பீஸ் இருக்கோ இங்கே ஒரு குட்டி ஃப்ளவர் ஒரு 2 கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான்.
உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துக்கோங்க, க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஹாட் க்ளூ ஒட்டிட்டு இந்த ஃபெவிகால் ஒட்டும் போது கொஞ்சம் உஷாராக ஒட்டணும். ரெண்டு வந்துட்டு ஒட்ட வச்சுட்டு ஹாட் க்ளூ இல்லைனும் போது டக்கு டக்குன்னு ஒட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக வந்துட்டு ஃப்ளவர் திருப்பி ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அங்கங்கே கொஞ்சம் குட்டீஸாக ஃப்ளவர் கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதில் கோல்டு கலர் பெயிண்ட் கூட நீங்கள் எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் நான் வந்துட்டு எங்கேனா ஒட்டுறேன், ஒரு டைம் மட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செலவே இல்லாத அழகாக வீட்டில் வந்து பசங்க நம்ம செஞ்சு கொடுக்கலாம், அவங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ரெண்டு க்ரீன் கொடுத்துருக்கேன், மேலே வந்து பிங்க்கு, கீழே வந்து பிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ வந்து சூப்பராக வந்துட்டு ஆகிட்டு இருக்கு நம்மளது. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் மணியை எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி பீட்ஸ் இருக்குல்ல, நம்ம ஆரி ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற பீடு, ட்ரெஸ் யூஸ் பண்ணுற பீடு, இந்த பீடை வந்துட்டு வச்சு நீங்கள் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே ஒட்டிடுங்க. ஏன்னா நேச்சுரலாக தெரியணும், அதுக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இது யாருன்னா கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க வீட்டில் பண்ணன்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களது எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நான் சென்ட்ரலில் வந்து கோல்டு கலரு பெயிண்ட் பண்ண போகிறேன் நான். பாருங்கள் அந்த ஷேப் ஃபுல்லாக வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரெண்டு கோட் கொடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் கோட் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் வந்துட்டு அவ்வளோ லுக்காக வந்து தெரியாது சிங்கிள் கோட் கொடுக்கும் போது. டபுள் கோட்டிங் கொடுத்துக்கோங்க எப்போவுமே. இப்போ பாருங்கள் நான் மேலே பாட் முடிச்சிட்டேன், கீழே பாட்டுக்கு வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஷெல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கூட நீங்கள் கோல்டு கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு எந்த பெயிண்ட் பிடிக்குமோ அது கொடுத்துக்கலாம். அந்த கீழே வந்து அந்த பிளாக் கலர் நம்ம லேயர் மாதிரி கொடுத்துருக்குற தொட்டு அந்த ஷெல்ஸே வந்து நேச்சுரலாகவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னென்னா பாலிஷ் வேணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், நம்ம உட்டு கலர் யூஸ் பண்ணுறோம்ல அந்த பாலிஷ் கூட வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஷெல்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் நல்லா லுக்காக எடுத்து தெரியும். ஆனால் நான் நேச்சுரலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். பாருங்கள் இப்போ ரெண்டு லேயர் ஆகிடுச்சி, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் விடலாம், நம்ம காயிட்டோம். அங்கங்கே வந்துட்டு நான் வந்துட்டு பெரிய ஷெல்ஸ்க்கெல்லாம் பாருங்கள் லைட்டாக வந்துட்டு அங்கங்கே நான் ஷைனிங் கொடுத்துருக்கேன். நான் ஒரு பாம்பம் வந்துட்டு குட்டீஸாக வந்துட்டு பாப்பா க்ரீன் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து மேலே வந்து கட்டியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது வேணான்னு நீங்கள் கட்டிக்கோங்க, வேணான விட்டுடுங்க. இந்த மேலே நூல் வேண்டாம்னிங்கன்னா நீங்கள் வந்து ஷைனிங் கூட போட்டுடலாம், ஃபெவிகால் போட்டுட்டு ஷைனிங் ஃபுல்லாக நீங்கள் போட்டால் கூட ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் எங்கே வேணும் மாட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக எலிகெண்ட்டாக சூப்பராக தெரியுது இல்லையா. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஷோபீஸ் காமிங்க. நீங்கள் ரூமில் டோரில் எங்கே வேணும்னா மாட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நல்லா வெயிட்டாக கூட இருக்கும், ரொம்ப நாள் வரும். பிஃபோர் பவிதான்ற தொட்டு நான் பவிக்கு வந்துட்டு நான் பி எடுத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் அ லாட், பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.